நீண்ட கால திட்டத்தை பற்றி பேசும் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மாட்டான் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப இது மாதிரி உள்ளவன் நீண்ட கால திட்டம் அது வீடு கட்டுவது நீண்ட கால திட்டம். அதில் வருவாய் உழுவது குறிகால. அதில் வருவாய் வந்தால் அசை சொத்து. அசைய சொத்து மூலம் அசை சொத்து நம்மளுக்கு லாபம் வரும். திட்டம் இடுகிறான் ஒன்றும் முடியவில்லை. ஆக ஆக்கம் கருதி முதலிலக்கும் அப்படியெல்லாம் வரும் என்று நோக்கி அப்படியெல்லாம் வரும் இறக்கும் செய்யும் என்று ஒரு திட்டம் திட்டம் செய்து திட்டம் போட்டு கடைசியில் இருக்க முதலமும் போயிடும். முதலிலக்கும் ஊக்கார் எரிவுடையார் அப்படி தான் நிலப்படம். இப்போ சில பேர் வீடு வாங்கி போட்டோம் எத்தனை பேர் காடு வாங்கி போட்டோம் எத்தனை பேர் நிலமனை வாங்கி போட்டோம் எத்தனை பேர் ஒன்றுமே இல்லைண்ணா. பைனான்ஸ் நடத்தினவங்க எத்தனை பேர் சீட்டு போட்டவர்கள் எத்தனை பேர் சீட்டு போட்டவர்கள்லாம் ஓடணுங்க எத்தனை பேர் இருக்கிறவங்க எத்தனை பேருண்ணா. ஆக பைனான்ஸ் நடத்தின நிலைமை என்ன? நாணயமானவர்கள் தான் யாரும் முன்னே யாரும் குற்றம் இல்லை. பாரம்பரியமாகவே நாணயமானவர்கள் தான் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. கொடுக்க முடியவில்லை அவர்களால் சீட்டு பணத்தை எடுத்தார்கள் கொடுக்க முடியவில்லை. இவருக்கு நடத்த முடியவில்லை இவர் கொடுக்க முடியவில்லை. என்ன காரணம் புரிந்து செய்ய வேண்டும். ஆக்கம் கருதி முதலிலக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் அறிவுடையவன் செய்ய மாட்டான். பின்னாடி பல லாபம் பிற்காலத்தில் பல லாபம் வரும் என்று எண்ணி இப்போது கையிருக்கும் போதத்தை விட மாட்டான். அறிவுடையா ஊக்காரனா முயற்சிக்க மாட்டான். பின் விளையக்கூடிய லாபத்தை கருதி இப்போ இருக்க கை கொடுக்க மூலதனத்தை ஊக்கார் அறிவுடையார் ஊக்குதல் முயற்சிக்க மாட்டான். அது மாதிரி காரியத்தை செய்ய மாட்டான். யார் ஆசி வேண்டும்? புண்ணியவான்கள் ஆசி இருந்தால் உணர்த்தப்படும். புண்ணியவான்கள் ஆசி இருக்கு. ஞானிகளை நினைத்து ஜன காலையில் பத்து நிமிஷம் தியானம் நான் தியானம் செய்கிறான். ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசக தாய்மார சாமிகளே பட்டாத்தாரே பத்திரிகை திருஞான சம்பந்தரையா திருநாவுக்கரசரையா பதஞ்சலி முனிவா அருணகிநாதரே அத்தின் மகரிஷையா சுந்தமித்திய நாயரையா பொகுசோட நாயனாரையா சுந்தரானந்தரையா குமரகுருவரணி நந்தீசா அகத்தீசா திருமத தேவ காலங்கினார். என்ன யா விஷயம்னா நான் இல்லறாத்தான். நான் எது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் உழுவுனே என்னன்னு தெரியல. இருக்கு ஒரு 5-6 லட்சம் இருக்குது. இந்த ஒரு கையில் ஒரு 5 லட்சம் அல்ல 6 லட்சம் இருக்குது. இந்த மூலதனத்தை கொண்டு நான் என்ன திட்டம் செய்ய வேண்டும்? உடனடி திட்டம் செய்வதா குறிகால திட்டம் செய்வதா? குறிகால திட்ட குறுகால லாபம் உடனடி லாபம் நீண்டகால லாபம் இதற்கு தேவையான நீண்ட கால லாபத்துக்கு தேவையான மூலதனம் என்னிட இல்லை. நீண்ட கால லாபத்திலேயே நீண்ட காலமாக தொடர்ந்து வருகிற லாபத்திற்கு 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி போட வேண்டும். அப்படி தான் நீண்ட காலமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உடனடி திட்டம் நான் குடும்பஸ்தன் குறுகிய கால லாபமாக இருக்க வேண்டும் அல்லது உடனடி லாபமாக என்ன ஆசானை கேட்கிறான். அது உணர்த்தப்படும். அவர்களுக்கு வள்ளுவன் சொன்னது போல் ஆக்கம் கருதி முதலிலக்கும் பின்னாடி வரக்கூடிய ஆக்கத்தை கருதி தையில் இருக்கும் மோதத்தை இலக்கும் ஊக்கார் அறிவுடா ஊக்குதல் முயற்சிகள் ஊக்கார் அறிவுடையவர்கள் முயற்சிக்க மாட்டார். ஊக்கார் அறிவுடையார். அப்போ என்ன செய்யணும்? இல்லறத்தான் மனைவி மக்கள் இருக்கு கௌரவமாக வாழ்ந்தாக வேண்டும். தன்னுடைய கௌரவத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது. கடைசியோடு நாணயமாக இருக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.